ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மை லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி நம்ம டிராஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் வந்துட்டு கொஞ்சம் சுருக்கம் விழுந்தாலோ இல்லை கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத் வந்துட்டு விட்டு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலோ நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த பிளவுஸ் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் லுக்கில் இருக்காது. அதுக்கு நம்ம என்ன மெஷர்மெண்ட்ஸில் பேட்டர்ன் போடணும் அப்படிங்கிறத வந்து கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளவுஸ்க்கு எப்படி பேக் சைட் பேட்டர்ன் போடுறது அண்ட் ஃப்ரண்ட் சைடு எப்படி பேப்பர் பேட்டர்ன் போடுறதுன்ட்டு ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் மேலே ஐ பட்டன் பாப் ஆகும், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பேப்பர் பேட்டர்ன் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த எடுத்திருக்கேன் பேப்பர். இது வந்துட்டு ஒரு நல்ல நீளமான பேப்பர் எடுத்துட்டு அதை வந்து இது மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது பேப்பருன்றதுனால ஒரு ஃபோல்டட் மட்டும் எடுத்திருக்கேன் ஷீட்டு. இதே நம்ம கிளாத்தில் பிளேஸ் பண்ணும்பொழுது மொத்தம் 4 லேயர் ஆஃப் கிளாத்ஸ் இருக்கணும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு கிளாத்தில் கட் வச்சு கட் பண்ணும்பொழுது சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்துட்டு 2 லேயர் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்க மாதிரி வித் ஃபோல்டட் எட்ஜோட நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஃபோல்டட் எட்ஜ் பார்த்தீங்கன்னா நம்ம சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு எந்த ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் கட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃபோல்டட் சைடு வந்து நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா மார்க்கிங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கேமரா சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி நான் வச்சுருக்கேன் ஃபோல்டட் சைடு. இப்போ நம்ம வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ண போகிறோம். எப்போவுமே மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு கீழே இருந்து தான் மேலே மார்க் பண்ணணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு நான் கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஓப்பன் லைன். நம்ம கை இருக்குது பாருங்கள், கையோட சுற்றளவு வரும் இல்லையா, அந்த இடத்துல வர அந்த ஸ்லீவ் ஓப்பன் இது. ஸோ இதை நான் அதில் எழுதிடுறேன். உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு லைனும் என்னென்ன லைனுன்னு பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஃபோல்டடாக இருக்கணும், அதையும் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணிக்க போகிறோம். கீழே இருந்து இன்ஸ்டெப் வச்சு மேல் நோக்கி நம்ம ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுக்கிறோம். இப்போ இந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா ஆமோல் லைன். நம்ம பிளவுஸில் வந்துட்டு ஆமோல் கர்வ் வரைகிறோம் இல்லையா, அந்த சைடு வந்து அட்டாச் ஆக போகிற பார்ட் இது. ஸோ இது ஆமோல் லைனுன்னு நீங்கள் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஷோல்டர் லைன்ட்டும் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஆமோல் லைன் நம்மளுக்கு கிடச்சிடுச்சா. இப்போ இதிலருந்து நம்ம என்ன பண்ணணும், கேப் ஹைட் மார்க் பண்ணணும். கேப் ஹைட் அப்படின்னா என்னென்னா ஷோல்டர்லேருந்து நம்மளுடைய ஆமோல் அது இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் எவ்வளவு நம்மளுக்கு வித் இருக்கோ அதுதான் கேப் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்துட்டு இந்த ஸ்லீவ் பேட்டர்னுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கை சுருக்கம் வருது இல்லை எக்ஸஸாக கிளாத் எல்லாம் வருது பாருங்கள், அது வந்துட்டு இந்த ஹைட்டு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அதனால தான் வரும். ஸோ இந்த கேப் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 12 டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1/2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சதை நான் இதில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஹைட்டை மார்க் பண்ணதுக்கு பிறகு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பைசப்ஸ் லைன் கிடச்சிடுச்சு. இந்த கேப் ஹைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கை தூக்கும்போது இறக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ரொம்ப குறைவாக வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவில் சுருக்கம் வரும், எக்ஸஸாக கிளாத் இருக்கும். ஸோ தட் சுருக்கம் வரும், அதனால் இதை கரெக்டாக மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஹைட் வைஸ் மார்க் பண்ணுற எல்லா மார்க்கிங்ஸையும் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 லைன்ஸ் கிடச்சிருக்கு, ஆமோல் லைன், பைசப்ஸ் லைன், அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஓப்பன் லைன் கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்லீவ் பேட்டர்னை வரைய போகிறோம். இப்போ கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த ஆமோல் லைனுக்கும் பைசப்ஸ் லைனுக்கும் நடுவில் தான் நம்ம வந்து கர்வ் வரைய போகிறோம், சரிங்களா. இப்போ அதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமாக தேவையானது எவ்வளவு சுற்றளவு வைக்கிறது, ரவுண்ட் மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆமோல் மெஷர்மெண்ட் என்னவோ அதை வந்துட்டு
டூவால் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணிவிட்டு மைனஸ் ஒன் போட்டுக்கோங்க. இப்போ போட்டிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்துட்டு இந்த லைனில் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இதை வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய பைசப்ஸ் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எவ்வளோ நமக்கு ஆம்மூல் சுற்றளவு இருக்குது அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் எடுப்போம் இல்லையா. அதே இன்னும் கொஞ்சம் இறக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பைசப்ஸ் மெஷர்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் அந்த அளவுக்குலாம் மெஷர் பண்ணி போடுறத விட நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் ஃபார்ம்லா அப்ளை பண்ணி பண்ணிங்கனாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஆமூல் மெஷர்மெண்ட் டிவைடட் பை டூ மைனஸ் ஒன் இன்ச்சஸ் அப்படின்னு போட்டோன்னா நம்மளுக்கு இந்த உடைய சுற்றளவு எவ்வளோ வைக்கிறதுன்றதை கிடச்சிடும். இப்போ நம்ம கை சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே டிவைடட் பை டூ போட்டுட்டு இதில் வந்துட்டு மார்க்கிங் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு ரெண்டு லைன் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக நான் வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச்சஸ் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரைய போகிறோம் பாருங்கள் கர்வ், அது வந்துட்டு கரெக்டாக இந்த ஆஃப் இன்ச்சஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஸ்லீவை வந்துட்டு ஜாயின் பண்ணும்பொழுது கரெக்டாக ஈக்குவலாக ஜாயிண்ட் ஆகும். இல்லைன்னா நம்மளுக்கு ஏறத்தாழ்வாக இருக்கும். ஒரு ஸ்லீவ் வந்து பேக் சைடு வந்து அதிகமாக இருக்காமல் இருக்கும், ஃப்ரண்ட் சைடு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரத நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆஃப் இன்ச்சஸ் உள்ளே தள்ளி ஒரு டாட் வச்சுட்டு அதுக்குள்ளே கர்வ் வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஆம்மூல் லைனில் இருந்து இந்த சைட் டாட்டை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனில் நம்ம வந்து சென்டர் மார்க் பண்ணிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சென்டர் மார்க்கிங் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த டாட்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் மேல் நோக்கி ஒரு டாட் வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வரைய போகிறது வந்து பேக் சைட் பேட்டர்ன். ஸோ இந்த பேக் சைட் பேட்டர்னை வரைய போகிறது அந்த மேலே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஆஃப் இன்ச்சஸ் மேலே, அதில் பேக் சைடுக்கான பேட்டர்னை வரையணும். கீழே இருக்க இல்லையா சென்டர் டாட்டு, அதில் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடுக்கான பேட்டர்னை நம்ம வரையணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த ஆஃப் இன்ச்சஸ் மேலே வச்ச டாட்டையும் சைடில் இருக்க இந்த டாட்டையும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இது நீங்கள் டைரெக்டாக ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயிட் லைனாக. இப்போ வந்துட்டு இந்த இடத்துலேருந்து அப்படியே நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக கர்வ் வரையிறதுனால வரைஞ்சிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணியும் வரைஞ்சிக்கலாம். நல்ல பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் எப்படி யூஸ் பண்ணி வரையிறதுன்றதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஆமூல் லைனில் அட்லீஸ்ட் ஒரு ஒன் இன்ச்சஸ்க்காச்சும் அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்துட்டு பிளேஸ் ஆகியிருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு இந்த டாட்டையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கர்வ் வரைகிறது, ரொம்ப ஈஸி தான். பட்டை வந்து ரொம்பவும் நம்ம வந்து வளைவு கொடுக்கக்கூடாது, ரொம்பவும் ஸ்ட்ரெயிட்டாக ஷார்ப்பாக எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சைடில் வந்து ஜாயின் பண்ணது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள், அதை லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ இப்போ பேக் சைட் பேப்பர் பேட்டர்ன் ரெடி. ஃப்ரண்ட் சைடுக்கு எப்படி பேப்பர் பேட்டர்ன் போடணும்னா நம்ம வந்து கீழே அந்த சென்டர் டாட் மார்க் பண்ணோம் இல்லையா, அதோடு எடுத்துகிட்டு போய் இந்த கர்வை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு திரும்ப அதே சென்டர் டாட்டில் வச்சு ஃப்ரெஞ்ச் கர்வை வந்துட்டு திருப்பிட்டு திரும்ப அதே சென்டர் டாட்டில் வச்சு இந்த மாதிரி சைட் டாட்டோட போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கண் மாதிரியான ஒரு ஷேப் வந்துட்டு கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்டிங்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்கணும் ஸ்லீவ்க்கு. பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடுந்து இந்த அளவுக்கு நீங்கள் ஆழம் எடுத்தீங்க அப்படின்னா போதுமானது. ஷேப்பும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி. இப்போ நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்லீவ் ஓப்பன் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டோம். பண்ணிவிட்டு எவ்வளவு ஹைட் நம்மளுக்கு ஸ்லீவ் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த லைனை வரைஞ்சிட்டோம். ட்ரா பண்ணதுக்கு பிறகு நம்ம கேப் ஹைட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணோம். மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கு பிறகு நம்மளுடைய சுற்றளவு ஆமூல் சுற்றளவு வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஓப்பனையும் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கு பிறகு ஆமூல் லைனையும் இந்த பைசப்ஸ் லைனையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன் வரைஞ்சிக்கிட்டோம். அதில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு பேக் சைட் பேட்டர்ன் அண்ட் ஃப்ரண்ட் சைட் பேட்டர்ன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ வெரி சிம்பிள் இந்த பேப்பர் பேட்டர்ன் போடுறது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம பேக் சைடுக்காக கர்வ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க.
இப்போ கட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சைடு இருக்க பாருங்கள், இதுதான் வந்து பேக் சைடுக்கான ஸ்லீவ் பேட்டர்ன். இப்போ இந்த பக்கம் இருக்க பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்கான ஸ்லீவ் பேட்டர்ன். நம்ம இப்போ ஃப்ரண்ட்டுன்னு எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த சைடு மட்டும்தான் நம்ம இந்த ஃப்ரண்ட்டுக்கான ஆழம் எடுக்கணும். அந்த ஆழமான லைனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கர்வ் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவோட பார்த்தீங்கன்னா பேப்பர் பேட்டர்ன் போடுறதெல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பேப்பர் பேட்டர்ன்ஸ் வச்சு எப்படி நம்ம கிளாத்தில் வரைஞ்சி கட் பண்ண போகிறோன்றதை கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஸ்விங்.